இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஏழாவது வார்த்தையை பேசுவதற்கான கர்த்தர் இந்த நேரத்தையும் வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கும், உன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை துதியை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் பேச முடியாத வாய்ப்பு கொடுத்த அருமையான கர்த்தருடைய போதகர்களுக்கும், போதகருக்கும், தலைமை போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடு மரணத்தை தியானிப்பதற்காகவும் சில நேரம் செய்திகளிலே நம் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் சொன்னால், நாம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53 அதிகாரத்தை நாம் அதிகமாக நாம் தியானிப்பதுண்டு. அதில் ஒரு வசனம் எனக்கு காலையில் அதிகமாக என்னை தொட்டது. ஏன்னு சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளையில அதில் 2 வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், பாருங்க, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் அவர், இப்போ தேவனுடைய வார்த்தையை 6 வார்த்தையை நாம் தியானித்தோம். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து நாம் தியானிக்கிறதான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தொங்கி கிட்டு இருக்கும்போது சொன்னதான வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து 6 வார்த்தையை சொன்னதாக ரொம்ப தெளிவாக நம்ம, எனக்கு முன்ன வந்தவர்கள், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அருமையாக பேசினாங்க. பாருங்க, அப்போ இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. ஏன்னு சொன்னா, 6 வார்த்தையை நாம தியானிச்சிருக்கிறோம் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது என்னென்ன வார்த்தை பேசினாருன்னு சொல்லி. இப்போ 7 வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். இப்போ அவர் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த வேலை, பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, இந்த 7 வார்த்தையை சொல்லும் போது எங்க இருக்கிறாரு? எங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு? சிலுவையிலே தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் சொல்ல மாட்டீங்களோ? இப்ப எங்க சிலுவையில் தொங்கிட்டு இருக்க? அவர் உயிர்த்தெழுந்தாச்சு, 2000 வருஷம் ஆச்சு. உயிர்த்தெழுதல் வல்லமை, ஹல்லேலூயா. அவருடைய பாடு மரணத்தை தியானிக்க வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் வாழ்த்தி வர இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆனப்படினாலே ஒருவேளை நீங்கள் வர முடியாத சூழ்நிலையில நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ, பிரியமான மொபைல் மூலமாகவோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசிப்போம். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் வாங்க. லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷத்தில் 23 அதிகாரம் 46 வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னதான 7 வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி கேட்டோம். பிரியமான ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது, நமக்காக பரிந்து பேசுகிறான வார்த்தையா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, பாருங்க, ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு எப்படிப்பட்டது? நல்லது என்று சொல்லி நாம் அனைத்து காரியங்களை பார்க்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவன் பிரிகிறதான வேலையில அவர் சொல்லுகிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. பாருங்க, 4 வசனத்துல சொன்னாங்க, சத்தமா கூப்பிட்டு, பிதா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைல தன்னுடைய வார்த்தையை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னாரு. அதே போல கடைசியாக தன்னுடைய ஜீவன் பிரிய போற நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் சொல்லுகிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வந்த நோக்கம், அவர் வந்ததான எல்லா சித்தத்தையும், பிதாவின் சித்தத்தையும் அவர் செய்து முடித்தார். பிரியமானது ஆனப்படினாலே இந்த வேலையில வந்திருக்கிற கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் மாற்றும்படி கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, வாசிப்போம். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் அதுல என்ன சொல்லுகிறார் பாப்போம். 2 வசனம், 26:2. இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். பிரியமானவர்களே, இது யார் இடத்துல சொல்லுகிறார்னு கேட்டீங்களா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே சீசர்கள் இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஆ பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா மனுஷகுமாரன் சிலுவையில் அறைபடுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லி யார் இடத்துல சொன்னாரு சீசர் இடத்துல சொல்லுகிறார் ஆமென் ஹல்லேலூயா பாருங்க அப்ப ஏன் இத சொல்ல வேண்டிய சீசர் இடத்துல சீசர்கள் கலங்க கூடாது சீசர்கள் சிதறிட்டு போக கூடாது பிரியமானது என்னுடைய பிள்ளைல அவர் இருக்கும்போது இப்படியாகி சொல்லி பிரியமானது என்னுடைய பிள்ளைல அவர்கள் இடத்துல அவர் பகிர்ந்து கொண்ட தன்னுடைய வியாகுலத்தை அவருடைய மன பாரங்களை பிரியமானது தன் பாருங்க நம்ம மனசுல இருக்கிற காரியத்தை நம்ம இடத்துல மனசுல ஏதாவது கவலை இருக்குன்னு வச்சுடுங்களா பாரம் இருக்குன்னு வச்சுடுங்களா நம்முடைய நெருங்கின நண்பர் இடத்துலயோ இல்லாவிட்டு நம்ம ரொம்ப வேண்டியப்பட்டவங்க இடத்துலயோ நமக்கு உதவி செய்கிற இடத்துல நம்ம என்ன செய்வோம் சொல்லிட்டோம்னு சொன்னா நம்முடைய பாரம் என்ன செய்யும் பாதி இறக்கி வச்ச மாதிரி தான் நம்ம அந்த அந்த பாடுகளுக்குள்ள போறோமோ இல்லையோ கிடையாது ஆனா பிரியமானதன்மையில ரொம்ப அந்த பாரமானது நம்முடைய இருதயத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் இறக்கி வச்சது போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சீசர் இடத்துல சொல்லுகிறார் பிரியமானவர்களே பாருங்க 27 அதிகாரத்துல பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் 27 அதிகாரத்துக்கு வாங்க 27 அதிகாரத்துல 26 வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க இந்த பகுதியை நீங்க வாசிக்கணும்னு சொன்னா பிரியமான 20 வசனத்துல இருந்தே நீங்க அதை பார்க்கலாம் எப்படின்னு கேட்டா அங்க இருக்கிறான ஜனங்கள் யூதர்கள் பிரியமான ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா இயேசுவை நீங்க என்ன செய்ய வேண்டும் சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு அவர்கள் பாருங்க ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இயேசுவை என்ன செய்ய வேண்டும் நீங்க சிலுவையில் அடியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களாம் பிரியமானது என்னுடைய பிள்ளை ஆனபடினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ வந்து பிளாத் கேக்குறாரு அப்ப சரி நான் சிலுவையில் அடிக்கணும்னு சொன்னா அப்ப ஒரு வேளை ஒரு வேளை சேறேன் இந்த பண்டிகை நாட்களிலே யாராவது ஒருவரை நான் என்ன பண்ண வேண்டும் விடுதலை ஆக்க வேண்டும் சொல்லி நான் என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்க வேண்டும் சொல்வார் ஆனா அவங்க என்ன ஜனங்க என்ன செய்வாங்கனா முடியாது நீங்க என்ன செய்யும் பரபாசனா விடுதலை ஆகட்டான்னு கேக்குறான் உடனே அவங்க சொல்றாங்க அவன் பரபாசை விடுதலை ஆக்க அவர் வையப்படும் போது பதில் வையவே வையல பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க வேதவசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா அவர் வையப்படும் போது என்ன செய்யலையா பதில் வையல அவர் பிரியமானவர்களே அவர் அடிக்கப்படும் போது அவர் என்ன செய்யல அவர் பயமுறுத்தல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ பிரியமானவர்களே ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம் டேய் என்னுடைய ராஜ்யத்தில் ஒன்னு பாரு என்ன பண்றேன்னு சொல்லி என்ன செய்யல பயமுறுத்தல ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா இப்படி அலையில சொல்றது நமக்கு தேவன் கொடுத்த பெரிய கிருபைங்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரிய நன்மை மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 41 வசனத்தை எடுங்க வாசிப்போம் அவர் மூஞ்சாந்தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சீசர்களே அவ பாருங்க படிங்க போதும் வேலை வந்தது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் பாருங்க இப்போ ரெண்டு சீசரை கூட்டிட்டு எங்க போயிருக்காரு மலைக்கு போயிருக்கிறாரு மலைக்கு போன இடத்துல அவர் சட்டு கல்லூரி தூரத்துல போய் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறாரு நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க பெரும் வேர்வையோடு வேர்வை சிந்தி ரத்தத்தின் வேர்வை சிந்தி அங்க ஜபிக்கிறாரு ஆனா இவங்க என்ன செய்யல ஜபிக்கல சீசர்கள் நல்லா தூங்குறாங்க எங்க கண்ணை கொரட்டிட்டு தூங்குறாங்க அப்பதான் இயேசு கிறிஸ்து வர்றாரு எழுந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைல வந்துதான் அவர் சொல்றாரு என்ன செய்வாரு இப்போ என்ன சொல்றாரு அவர் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் அவர் மூஞ்சாந்தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் போதும் வேலை வந்தது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான் என்று சொல்லி பிரியமான தன் தேவனுடைய பிள்ளைகளை அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே போர் செவகர் கையில அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம் அனுப்பினால் பிரியமான தேவ பிள்ளைகளே அவர் ஒவ்வொரு நிமிடமும் எனக்காக உங்களுக்காக அவர் பிரியமான தேவ பிள்ளை அவர் அடிக்கப்படுவதற்கும் பிரியமானவர்கள் அவர் தன்னுடைய எல்லா பாடுகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷத்துல 24 அதிகாரத்துல 7 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது மனுஷகுமாரன் பாவிகளாகிய ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாள்
நாளில் எழுந்திருக்கவும் பாருங்க இது எப்ப சொன்னாருனா பிரியமா எப்ப நினைக்கிறாங்கன்னு கேட்டா சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு மனுஷகுமார்கள் பாடுபடவும் அவர் சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கும் சீசர்கள் இதை நினைக்கிறாங்க எப்படின்னா ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட சொல்லவில்லையா என்று சொல்லி பிரியமானவர்களே இதை நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் இதை அதை நினைவு இதை காண்பிக்கிறது ஆனாலும் பாருங்க ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 50 அதிகாரத்துக்கு வாங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா அடிக்கிறவனுக்கு முதுகை என்ன சின்ன வாசிங்க 50:6 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை பாருங்க அங்க தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு அடிக்கிறவர்களுக்கு முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு தாடை மடியை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளை தாடையையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லு அல்லேலூயா பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அடிக்கிறதுக்கு என்ன எப்படி கொடுத்தாராம் முதுகை கொடுத்தாராம் ஹல்லேலூயா பாருங்க பிரியமானவர்களே அடிக்கப்படுவதற்கு என் முதுகையும் தாடையை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடை மயிரையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை அடிச்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தாடி முடிய பிடிச்சு என்ன செஞ்சாங்க அவங்க இழுத்தாங்க அது மட்டுமல்ல முகத்துல என்ன பண்ணாங்க காரி உகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க துப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வேதவசன தீர்க்கதரிசன சொன்னதெல்லாம் எப்படி அப்படியே நிறைவேறிச்சு பிரியமானவர்களே அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் சாட்டையினால அடித்தார்கள் அப்பொழுது பாருங்க அவர் சொன்னது போல பாருங்க அவமானத்திற்கும் உகிழ்நீருக்கும் என் முகத்தை என்ன செய்யல மறைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற யாருக்காக பிரியமான அடிக்கப்பட்டாரு சற்று நினைச்சு பார்க்கணும் அவர் யாருக்காக பிரியமானவர்களே அவர் தாடி பிடுங்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டாரு அவர் யாருக்காக முகத்துல துப்புவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு சட்டத்தி சிந்தித்து பார்க்கணும் பாருங்க நம்ம யாராவது வழியில போய்கிட்டு இருக்கும் போது யதார்த்தமா அவங்க காரி கொஞ்சம் அப்படி துப்பிட்டாங்கன்னா நான் வருறதை பார்த்து என்னை பார்த்து நினைச்சுக்கிறா துப்புகிறா என்று சொல்லுவாங்க அப்படிதானே பாருங்க நமக்கு பிடிக்காதவன் யாராவது ஒருத்தன் ரோட்ல நின்று அவன் காரி இருமல் வந்தோ ஒருவேளை சளி வந்தோ அவன் காரி துப்பிட்டான்னு வச்சுக்கிடுங்களா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா ஓ என்னை பார்த்துதான் நினைச்சுக்கிறான் துப்புறான் வரட்டு ஒரு நாள் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுவோம் அவன் கீழே துப்பினாலே நம்ம நினைச்சுவோம் எப்போ நேரம் வரும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட ஜனம் நாம ஆனா இன்னைக்கு அப்படி ஆனா நம்ம ரச்சிக்கப்பட்டதுனால கிறிஸ்து அவர்களை மன்னிச்சது போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நாம அவர்களை மன்னிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட வகை நம்ம இடத்துல இல்லைன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சரி அப்போ பிரியமானவர்களே அவர் நமக்காக துப்பப்பட்டார் பாருங்க அநேக வசனங்கள் இருக்கிறது ஆனாலும் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் இப்போ வாங்க ரோமர் எழுதின நிருபத்துக்கு வாங்க ரோமர் எழுதின நிருபம் 4:4 25 வாசிப்போம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவரு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா பாருங்க அப்போ நாம பாவம் செய்தோம் ஒரு நாள் தேவனுடைய பிரியமானத்தில் தேவனை விட்டு நாம் தூரமா இருந்தோம் அதற்காக நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டாராம் ஒப்பு கொடுக்கப்பட்டாராம் பிரியமானவர்களே பாருங்க வாசிப்போம் அடுத்தப்ப 8 வாங்க அதே ரோமர் எழுதின நிருபம் 8:32 படிங்க 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது எப்படி பாருங்க இது ஒரு பாருங்க இப்போ ஒரு கருத்தை சொல்றேன் இந்த ஒரு இப்போ ஒரு படம் இது போட்ட டிவியில ஒரு இது போட்டாங்களே அது என்ன ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை போட்டாங்க பாத்தீங்களா ஆபிரகாம் ஈசாக்கை எத்தனை முறை கட்டி தள்ளுவினாரு கவனிச்சிங்களா ஆபிரகாம் ஈசாக்கை எத்தனை முறை கட்டி தள்ளுனாரு சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன போல எனக்கு கேட்குது நான் சொல்றேன் கேளுங்க அவரு அழுகிறாரு ஈசாக்கை கட்டி பிடிச்சு அழுகிறாரு
எனது வசனத்தின்படி அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி நமக்காக தம்முடைய குமாரனே தந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது பாத்தீங்களா? ரோமர் கழுதி நிருப அபசல் போகல ரோமர் கழுதும் போய் சொல்றாரு பாத்தீங்களா? இதே பாருங்க, அந்த ஆபிரகாமு ஈசாக்கை பலியிடும்படியாய் கர்த்தர் ஆபிரகாம் விட்ட கர்த்தர் சொல்லிடுறாரு. இப்ப நான்கு பேர் போறாங்க, நான்கு பேர் போன பிறப்பாடு ரெண்டு பேரை ஆபிரகாம் நினைச்சு நீங்க இங்கே நின்னுங்க, நாங்க போய் பலி செலுத்துறேன்னு போறாரு. அங்க இடத்துக்கு போன உடனே ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து ஆபிரகாம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன் அழுறாருன்னு சொல்லி ஈசாக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கேன். எப்படி ஈசாக்கு என்ன செஞ்சிருக்காது? தெரிஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டா ஆபிரகாமுக்கு தெரியும், பிதா என்னை இவரை ஈசாக்கை பலி செலுத்த சொல்லிட்டாரு, நான் ரொம்ப நூறு வருஷம் கழிச்சு கொடுத்ததான மகன், இவ்வளவு காலம் தவறுந்து பெற்ற மகனை ஆண்டவர் பலி செலுத்த சொல்லிட்டாருன்னு சொல்லி நினைச்சு கூட அழுதிருக்கலாம். எப்போ என்ன நினைச்சாலும் தெரியல. கடைசியில் பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, பலி செலுத்துறதுக்கு கட்டி வச்சாச்சு, அழுகிறார் அழுகிறாரு, கெட்டி வரகளை கடத்திட்டாரு. இப்போ பாருங்க, என் பிள்ளையாண்டான் உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார், பேசுறாரு. உடனே அவுத்து விட்டவரும் கட்டி அழுகிறாரு. பாத்தீங்களா, ஞாபகம் வருதா? இப்போ எப்போ அழுகிறாரு? அவுழ்த்து விட்டவரவும் மறுபடியும் கட்டியா தழுவி அழுகிறாரு. ஏன்னு கேட்டீங்களா? அவ்வளோ அன்பு. அப்படி பாருங்க, பெற்ற தகப்பனாகிய நீங்களும் நானும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம் பாருங்க. அப்ப பிள்ளைகள் மேலே அவ்வளவு அனுபவிக்கிறோம். அதே பாட்டிலும் பிரியமானவர்களே, ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக என்ன செஞ்சாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒப்பு கொடுத்து இருக்கிறாரு பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தாரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன், நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி நாள் பிரியமான தேவனுடைய பிள்ளைல ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். பிரியமான தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் கொடுக்குறேன். எபேசியர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிங்களாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தது போல அன்பு கொடுத்தது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டுமா? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறதுனா, பிதாவுடைய கரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே என்னுடைய ஆவியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான தேவஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். வார்த்தைதான் சொல்லுங்க, நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ்வதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் அவரை ஒப்பு கொடுத்தது போல, பிரியமானவர்களே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் என்ன செய்ய வேண்டுமா? நடந்து கொள்ள வேண்டுமா? நம்மிடத்துல அன்பை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனத்தில் கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, அதே இரண்டாம் அஞ்சாம் அதிகாரத்தில் 27 வசனம் ஒரு வார்த்தை சொல்லுகிற சபை குறித்து அதை வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த சபை என்னது? நீங்களும் நானும் சபையாரெல்லாம் சேர்ந்த சபை. அப்ப கர்த்தர் நல்ல ஒரு சபை ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனபடி நாள பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் நிமித்தமும் பாருங்க, அவர் என்ன பண்ண என்ன சொல்லுகிறாருன்னா, அன்பு கூற பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாருன்னா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை என்னையும் மகிமை உள்ள சபையாக, நிறைய சபை பாருங்க, எபே சபை, அதாவது பிரியமானவர்களே பாருங்க, நம்ம தேசத்திலையும் மாநிலத்திலையும் பிரியமான தேவனுள்ள நம்முடைய எல்லா தேசங்களிலும் நிறைய சபைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லா சபைகள் ஜனங்களுக்காக நமக்காக இந்த சபையை மகிமை உள்ள சபையாக தம்மிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை என்ன செஞ்சாரு சொல்லுங்க? ஒப்பு கொடுத்தாரு. அதானே சத்தியம்?
பிரியமான தேவனுடைய பிளானபடி நாளே பிரியமானவர்களே இந்த மாலை இந்த மத்தியான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமையுள்ள சபையாய் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. பிதாவே உம்முடைய கைகள் 24:46 வசனத்தில் சொல்லப்பட்டது போல பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை விடும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அதே போல இந்த வேளையில கண்களை மூடி ஆண்டவரே என்னை கரத்திலே தருகிற ஆண்டவரே மகிமையுள்ள சபையாய் நீ நிறுத்திக் கொள்ளும் போது ஆண்டவரே நான் அதோடு கூட சேர்ந்து மகிமையாய் சமூகத்தில் நான் களி கூற வேண்டாம் ஆண்டவரே. இப்படி வருகதி சீக்கிரமாயிருக்கிறபடி நாளே கர்த்தாவேமை ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே, அப்பாவுமே ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரே, எனக்காகவும் கர்த்தாவே எங்களுக்காகவும் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தம்மையே ஒப்பு கொடுத்தீரே எமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஒப்பு கொடுத்தபடி ஆளுமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, முழுமையாய் தம்மை கர்த்தாவே மகிமை உள்ள சபையாய் நிறுத்திக் கொள்வதற்காக ஒப்பு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துறோம். நன்றி உள்ளவர்களாய் கர்த்தாவ உமக்கென்று வாழ்வதற்காக உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் நிற்பதற்காக மகிமை உள்ள சபையாய் நிற்பதற்காக என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற தரும் கனியாயில் தொங்கி நீ ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி நீ ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக.